வணக்கம் வாங்க இன்றைக்கு நாள் ஒரு மூலிகையில இன்னைக்கு மூலிகை பத்தி சந்திக்க போறோம் அது என்ன அப்படினா வேளிப்பருத்தி அப்படிங்கற ஒரு செடிங்க இங்க பாருங்க இந்த செடியுடைய தன்மையை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு இங்க பாருங்க எப்படி இருக்கு இத பொறுத்த அளவுக்கு கிள்ளினீங்கனா பால் வருங்க இந்த மாதிரி பால் வருங்க இதுதாங்க வேளிப்பருத்தின்னு சொல்லுவோம் இதுடைய பலன்கள் எல்லாம் என்னன்றதை நம்ம வீடியோல சந்திக்கலாங்க இது செடி மட்டும் மோத ஐடி செடி மட்டும் ஃபுல்லா நல்லா பாத்துங்க இதுடைய காய்கள் எல்லாம் பாத்தீங்கனா மாட்டு கொம்பு மாதிரி இருக்குங்க ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா இருக்குங்க இப்போ நான் பொரிக்கிறதெல்லாம் பாத்தீங்கனா சிங்கிள் காயா இருக்குது இடையில இதெல்லாம் உதிர்ந்து போயிருக்குங்க இங்க பாருங்க காட்ற பாருங்க மாட்டு கொம்பு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இருக்கும் பாருங்க இத வேளிப்பருத்தின்னு சொல்வோம் இதுடைய பயன்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது நாம வந்து வீடியோல பின்னால சந்திக்கலாங்க இப்போ இத பொறுத்த அளவுக்கு நாம காய்களை வந்து நாம பொரிச்சுக்குவோம் வேளிப்பருத்தி காயின்றத பொரிச்சுக்குவோம் இதுடைய கொடி எல்லாம் எப்படி இருக்குன்னு மட்டும் நல்லா தெளிவா நல்லா பாத்துங்க வேலியில சம்பந்தப்பட்டது எங்க போய் பாத்தீங்கனால இது கிடைக்குங்க தலை பாத்தீங்கனா அருமேசுவா பட்டு மாதிரி இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இன்ன நமக்கு வந்து இன்னைக்கு பொரியலுக்கு தேவையான காய்கள் எல்லாம் பொரிச்சுக்கலாங்க ஏனா வந்து வீடியோ லெந்தா போறதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காயுடைய ஐடியா மட்டும் நல்லா கிளியரா காட்டிறங்க அதுக்கப்புறம் நாம என்ன மேட்டரம் போட்டு ஃபுல்லா உட்கார்ந்து பேசுவோம் சமையல் பண்ணும்போது பேசுவோம் மாடு கொம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க மேலே பாத்தீங்கன்னா முள்ளு முள்ளா இருக்கு இது முள்ளு கிடையாதுங்க நல்ல பிரஷ் மாதிரி இருக்குங்க பாத்தீங்க இப்படி தான் இருக்கு காய் பாருங்க நாம இன்னைக்கு வேணும்ன்றால காய் முத பறிச்சுக்கலாங்க இதுக்கு வந்து ரொம்ப உடலுக்கு வந்து அருமையான ஒரு விஷயம் இது ஆஸ்மா சம்பந்தப்பட்டது வீசிங் சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் இது வந்து அருமையான ஒரு ரெமடிங்க சரிங்களா இப்போ இதல பாத்தீங்கன்னா வலி சம்பந்தப்பட்டவங்களுக்கு கை கால் பெயின் மூட்டு வலி மெயின் வந்து இது மூட்டு வலிக்கு அருமையான ஒரு மெடிசினுங்க பாப்போம் வாங்க வேளிப்பருத்தி காயின்றது பாருங்க மாட்டு கொம்பு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா முள்ளு முள்ளா இருக்கும் ஆனா இது முள்ளு கிடையாதுங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி காயை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து நிறைய இந்த மெடிசனுக்கு நிறைய யூசேஜ் ஆகுதுங்க இன்னைக்கு இந்த காயை பத்தி மட்டும் நாம பாக்குறோம் மீண்டும் அடுத்த வீடியோல வந்து இந்த தலையை பத்தியும் வேற பத்தியும் நம்ம தனித்தனி எடுப்போம் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலிகைக்கு சம்பந்தப்பட்டதுங்க வேளிப்பருத்தின்றது பாருங்க இப்ப இதை பொரிச்சுட்டோம் பொரிச்சுட்டு இதை கீழே போட்டுருவோம் இப்ப அங்கிருந்து வந்து காய் வந்து நிறைய இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா மழை காலத்துல சீசன்ல பாத்தீங்கன்னா இப்பதான் நிறைய வந்து பிஞ்சு பூ பிடிக்கும் இப்போ வந்து நமக்கு வந்து காய் குறைவா வருது பாத்தீங்களா இப்படி அப்படியே கொத்த பாருங்க ரெண்டு ரெண்டா வரது நாலா வந்திருக்குது இப்படி தான் இருக்கும் பாருங்க காய் மட்டும் நல்ல ஐடி பாத்துங்க இந்த வேளிப்பருத்தின்றது நாம காய் பாத்தீங்கன்னா இளங்காயா பொரிச்சுக்கணும் சமைக்கிறது பொறுத்த அளவுக்கு பால் எப்படி வருதுன்னு பாருங்க பால் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப முத்தி போனது பொறிச்சிங்கன்னா நார் மாதிரி இருக்கும் சாப்பிட முடியாது நம்ம இது மாதிரி இளங்காயை நல்லா பசுமையா இருக்கிறது இளங்காயை அப்படி லேசா இப்படி எடுத்தீங்கன்னா புட்டு புட்டுட்டு வந்துடும் இப்படி எல்லாம் பொறிச்சு வச்சுக்கலாம் நமக்கு வந்து உணவே மருந்து இதை நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் வந்து மருந்தா தான் எடுத்துக்கிறோம் நாம ருசிக்கு இல்லைங்க மருந்துக்காக எடுத்துக்கிறோம் காய் வகைகள் பழ வகைகள் குடி வகைகள் பூ வகைகள் இதெல்லாம் ஒவ்வொன்றும் மெடிசனுங்க இன்னைக்கு நாம வந்து வீடியோக்கு மட்டும் இல்ல நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பொரிச்சுட்டு வந்திருக்குங்க பொரியல் பண்றதுக்கு பொரிச்சுட்டு வந்திருக்கிறேங்க இப்ப நாம எல்லா காயும் எடுத்துக்கிட்டோம் பொரிச்சு எல்லா காயும் எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை என்ன செய்யணும்னா காயை வந்து ஏன்னா வேறு ரோட் சைடு இருந்தது வேலி சைடு இருந்தது பொறிச்சதுனால அந்த டஸ்ட்லாம் இருக்கும் இப்போ வந்து குச்சி இல்லாமல் நம்ம கம்ப்ளீட்டாக காயில் எடுத்துக்கிட்டோம் ஆடு மாடு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொடி நிறைய கொடுத்தாங்கன்னா குட்டி போட்டிருக்கிற மாடாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி பால் வந்து அதிகமாக வருங்க இதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த வேளிப்பருத்தி செடி வந்து நிறைய பொறிச்சு கொண்டு வந்து ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் நிறைய போடுவாங்க முக்காசி பாத்தீங்கன்னா ஆடுக்கு வந்து அதிகமா கொடுப்பாங்க இதை ஏன்னா வந்து அருமையான ஒரு மெடிசனுங்க ஆட்டுக்கு உணவும் அருமையான உணவுங்க பாத்தீங்கன்னா வேலையில அடிக்கடி இதை வந்து எல்லாமே பொறிச்சு எடுத்துக்குவாங்க கிடைக்காது நமக்கு வந்து இது கிடைக்கிறதே பெரிய விஷயம் பாருங்க நம்ம இவ்வளவு எடுத்துக்கிட்டோம் இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேருக்கு யூசேஜ் பண்ணலாம் நல்ல மாதிரி சாப்பிட்டா ரெண்டு ஆளுக்கு அருமையா இருங்க இது ஒரு நாலு பேர் மூணு பேர் நம்ம வீட்டுக்கு உண்டான எடுத்துக்குவோம் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இதை வந்து தண்ணியில நனைச்சு சுத்தம் பண்ணிக்கலாங்க நம்ம கம்ப்ளீட்டா அவ்வளோதான் இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் சந்திக்கலாம் பாருங்கள் இதை நம்ம வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது ஃபஸ்ட்டு காட்டுறேன் காய் கட் பண்ணுறதுல அப்புறம் பார்த்துக்குவோம் காயை பொறுத்த அளவுக்கு இப்படி வந்து வெண்டைக்காய் மாதிரி நீளமாக இப்படி இருக்கும் இப்படி இருக்கிறது இப்படி கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணிருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வெளியில் வந்துடும் இது தான் அதோடைய பூவு காய் எல்லாமே இது தாங்க இதான் பாருங்கள் அந்த விதையில் எப்படி இருக்கும் பாருங்கள் இப்போ நாம் வந்து இதுக்குள்ளார ஒன்றுமே கிடையாதுங்க இந்த மாதிரி ஓப்பனாக எடுத்துக்கங்க காய் பார்த்தீங்களா இவ்வளோ தான் நமக்கு இதுதான் நம்ம வந்து நம்ம உணவுக்கு எடுத்துக்கிறது இன்னொன்று இதே மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் நல்லா அறுத்துட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி பூவெலாம் வெளியில் எடுத்துடலாங்க இந்த மாதிரி வெளியில் கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து ரொம்ப க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியாக அறுத்துக்கலாங்க ஏன்னா இது குறுக்க இருக்கணுமா நெடுக்க இருக்கணும் உங்களுக்கு வந்து டவுட் வரக்கூடாதுங்க ஈஸியான மெத்தட் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் உள்ளே இருக்கிறத ரிமூவ் பண்ணிடணும் அதான் விதைங்க சின்ன சின்னதாக இருக்கிறதா விதை பாருங்க இந்த மாதிரி எல்லா காயும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இன்னொரு காய் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேங்க இதுக்குள்ளே இருக்கிறது
இது மேலே இருக்கிறதுல இதெல்லாம் இதோட இத அதோட விதைகள் இது அப்படியே காத்துல பறந்து அப்படியே போயிருங்கன்னு வெச்சீங்களே இது காஞ்சதுனா இது வந்து இப்ப ரொம்ப பச்சை இளங்காயா இருக்குது முத்தனதுனா இப்ப ஓபன் பண்ணதுமே பஞ்சா இருக்குங்க இப்ப பாத்தீங்கனா இதே மாதிரி எல்லா காய் நாம இதே மாதிரி எடுத்து வெச்சுக்கலாங்க பாருங்க நமக்கு வேலிப்பருத்தி காய் எப்படி நாம சமைக்கிறது பத்தி நாம என்னென்ன வேணும்ன்றதை எடுத்துக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் ரெண்டு வரமிளகாய் கடலை பருப்பு தாளிக்கிறதுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சோண்டு சீரகம் உப்பு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கொஞ்சம் எடுத்துக்கறோம் இவ்வளவுதாங்க நம்ம வந்து ஒரு பொரியல் பண்றதுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் வேற எதுனா தேவைனக்கற எடுத்துக்கலாம் இப்ப பொறுத்த அளவுக்கு நம்ம அந்த வேலிப்பருத்தி காயை நல்லா அறுத்து தண்ணியில ரெண்டு மூணு டைம் கழுவி வச்சுங்க இப்ப வடிச்சுக்கலாங்க இத பாருங்க அப்படினு நம்ம தேவைக்கு தகுந்த ஏன்னா இது வந்து உடல் வலிமைக்காக எடுக்கிறதுங்க உடல் பெயின் டோட்டலாவே முழங்கால் மோது வலி முழங்கால் வலி மூட்டு வலி நரம்பு சம்பந்தப்பட்டதுக்கு இதுக்கு வந்து அருமையான ரெமடிங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அஞ்சாறு நாள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா மூட்டு வலி வலி குறைங்க இது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆஸ்மா சம்பந்தப்பட்டது வீசிங் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது வந்து அருமையான ஒரு மெடிசனுங்க இந்த ரெண்டு மூணு விதம் நிறைய விஷயம் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ லென்த்தை போறதுனால இது வந்து வேலிப்பருத்தி காயுடைய பயன்கள் என்னன்றதை பத்தி நம்ம இப்போ பாக்குறோங்க இதை எப்படி சமைச்சு எப்படி உணவு சாப்பிடணுன்றதை பார்க்கலாம் இப்போ வந்து சட்டி காஞ்சிட்டு இருங்க நம்ம ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாங்க கடலை எண்ணெய் தாங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு கடலை எண்ணெயை பயன்படுத்திங்க சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் இருந்தால் போதும் காய் வணங்கிறதுக்கு மட்டும் இருந்தால் போதும் அதிகமாக எண்ணெய் வேண்டியது இல்லைங்க கடுகு கலப்பருப்பு ஒரு கொஞ்சோண்டுங்க அப்படியே நிதானமாக போட்டுக்கலாங்க வரமிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்றதுங்க ரெண்டு வரமிளகாங்க போட்டுடலாம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு சின்ன வெங்காயம் நறுக்கி சின்ன வெங்காயம் இருக்குங்க அதையும் உள்ளுக்குள்ளார போட்டுருவோம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து தகுந்த மாதிரி கருவேப்பிலை ரெண்டு போட்டுடலாம் இப்போ கொஞ்சம் நல்லா வணக்கலாங்க வெங்காயம் மட்டும் நல்லா வணங்கினா போதுங்க தக்காளி பழம்லாம் போடுறதுக்கு முன்னே நம்ம காய்களை என்ன காய் நமக்கு வேலிப்பருத்தி இதை மட்டும் போட்டுக்கலாங்க நல்லா வணக்கலாங்க நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் வணக்கலாங்க பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அருமையாக சிறப்பாகுங்க கிடச்சினா வாரம் ரெண்டு முறை கிரம் ஆனால் வேலி சைடில் எங்கே போய் பார்த்தீங்கனாலும் கிடைக்கும் ஆனால் இந்த ஆட்டுக்கு மாட்டுக்கு இந்த தலையை நிறைய உருவிட்டு வந்துடுவாங்க காய் நிறைய கிடைக்கும் குறிச்சிக்கங்க அதே மாதிரி மார்க்கெட்டில் காய்கறி மார்க்கெட்டில் இருக்கிற இதனுடைய காய் கிடைக்குங்க இந்த முடக்கற்றான் தலை வேலிப்பருத்தி தலை வேலிப்பருத்தி காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும் பிரண்டை இதெல்லாம் கிடைக்கும் இது வந்து அருமையான ஒரு மூலிகைன்னு வச்சுங்களேன் நல்லா வணங்கியிருக்குங்க கொஞ்சம் நாம் ஒரு தக்காளி பழம் நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரிங்க இதெல்லாம் இது போகணுன்னெலாம் கிடையாதுங்க நம்ம வந்து இந்த வேலிப்பருத்தி காய் சாப்பிட்ணும் அதை வந்து பொரியலாக பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நல்லா வணங்கட்டுங்க கொஞ்சம் உப்பு போட்டோம்னா தக்காளி பழமும் நல்லா வணங்கிடுங்க உப்பு நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி சீக்கிரமாக ரெடி ஆயிருங்க வெண்டைக்காய் பொரியல் பண்ணுற மாதிரி தாங்க ஆனால் சுவை அற்புதமாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு ரைட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்ட்டா மஞ்சத்தூள் ஒரு கொஞ்சம் ஒன்று கொடுக்கலாம் மிளகாய் ஏற்கனவே ஒன்று போட்டுக்கிறேங்க கொஞ்சோண்டு மிளகாய் தூள் காரம் எனக்கு கொஞ்சம் குறைவாக வேணுங்க அவ்வளோதான் அதே மாதிரி கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கொடுத்துட்றேங்க இவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே வேண்டியதில்லைங்க இதுக்கு கொஞ்சம் மணங்கின பின்னால் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி விடலாங்க ஓகேங்களா இப்போ என்ன செய்கிறேன்னா தண்ணிங்க அதுக்கு தேவையான அளவுக்கு அது வேகக்கூடிய அளவுக்கு தண்ணி அதுக்குள்ளார ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு வந்துடலாங்க இன்னும் கொஞ்சம் விட்றேங்க தண்ணி ஏன்னா அது வேகணும் ம் ரைட் அது வேகட்டுங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் வந்து கொண்டுட்டு வர்றேங்க அதுக்கப்புறம் வீடியோ தொடரும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் நல்லா காயை வந்து வேக விட்டுட்டுங்க ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஆனால் பக்கத்தில் ஹீட் இருந்தால் கேமரா கொஞ்சம் ஸ்லோவாகிக்கும் கொஞ்சம் எட்டிருந்து காட்டுங்க இப்போ நம்ம திரிய வச்ச தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணுங்க காய் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு மட்டும் தேங்காய் இருக்கணுங்க சுவை அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து நமக்கு ஏற்கனவே அந்த காய் வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் போட்டுட்டோன்னா அந்த கசப்புத்தன்மை இருக்காது ஒன்றும் இருக்காதுங்க இந்த தேங்காய் வணங்குற அளவுக்கு இருந்தால் போதுங்க டைம் இப்போ அந்த தண்ணிக்கு தேங்காய்க்கு எல்லாம் அருமையாக இருக்கும் சும்மா அப்படியே சுக்கா வறுவல் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் பாவக்காய் எப்படி சாப்பிட்றீங்களா அதை விட கொஞ்சம் கசப் குறைவாக இருக்கும் ஆனால் அருமையான ஒரு மெடிசனுங்க இது மருந்துக்காக உணவே மருந்துன்றது நம்ம வந்து நிறைய வீடியோவில் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் சொல்லுவாங்க அந்த சாப்பிட்டா சரியாக இருக்கும் இதை சாப்பிட்டா சரி கிடையாது சாப்பிட்டு பார்த்தா தான் எப்படி சரியாக இருக்குன்னு பார்ப்போம் நாம ஏன்னா உங்களுக்கு சொல்லிட்டு நான் சாப்பிடாமல் விடக்கூடாதுங்க முதல் நான் சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு இப்போ அடுப்பு கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணி போடுவோம் புரிஞ்சுதுங்களா இப்போ நாம் வந்து அழுங்காமல் எடுத்து வச்சுக்கலாங்க
ओके வச்சட்டோம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஜம்மன் பொரியல் எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பரா இருக்கு வேலிப்பருத்தி காயுடைய பொரியல் இப்ப நாம வந்து இத வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பாத்துறலாங்க இது பாத்தீங்கன்னா இன்ன சில விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குங்க வாரம் ரெண்டு முறை எடுத்துங்க யூரின் பிரச்சனை எவ்வளவு தொந்தரவா இருந்தாலும் சரி கை கால் வீக்கமா இருந்தாலும் சரி மூட்டு வலி மோது வலியா இருந்தாலும் சரி இது அருமையான ஒரு ரெமெடிங்க அதே மாதிரி இத வந்து அடிக்கடி எடுக்கிறத விட வாரம் ரெண்டு நாள் எடுத்துங்க சும்மா ஒரு நாலு காய் கிடைச்சா போதுங்க ஒருத்தருக்கு ஒரு நாலு காய் மாட்டு கொம்பு மாதிரி ஒரு நாள் கொண்டுட்டு வந்தீங்கன்னா போதும் இது நான் நிறைய வந்து உணவுக்கு எடுத்துக்கிறதுக்காக கொண்டுட்டு வந்திருக்கிறேன் நிறைய எடுத்துகிட்டு வந்தது எல்லாம் கட் பண்ணி போட்டேன் இப்போ நாம் இதை எப்படின்றது ஒரு டேஸ்ட்டை கொஞ்சம் நான் பார்த்துறேன் இது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக நான் இவ்வளோ நிறைய செஞ்சுட்டுங்க அதுக்கப்புறம் சாதம் ஆனப்பினால் ரெடி பண்ணிக்கிறேன் இன்றைக்கி உங்கள் முன்னால் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து கொஞ்சோண்டு டேஸ்ட்டு அதுவே காய் வெந்துருச்சான்னு டேஸ்ட் பார்த்துட்டேன் இருந்தாலும் இதை இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது பாவக்காயோட கொஞ்சம் குறைவு கசப்பு தம்பி நீங்கள் ஒரு வாய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ம் நான் இன்னொரு பைட் போட்டுறேன் நீ யோசிக்கிறதுக்குள்ள நான் சாப்பிட்றேன் இப்போ சாப்பாட்டுக்கு இதை பயன்படுத்திக்குவோம் இன்னைக்கு வந்து இதை வச்சு நம்ம சாப்பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் வெரி குட் கோவக்காய் பொரியல் பண்ணால் இப்படி தான் இருக்கும் கரெக்டாக டேஸ்ட் சொல்லிட்டீங்க நான் பாவக்காயோட கசப்பு குறைவாக இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த வாசனையும் காய் எப்படி இருக்கிறதே ஐடியா பண்ணி கரெக்டாக 100% சொல்லிட்டீங்க தப்பு இல்லை இருந்தாலும் நானும் ரெண்டு பைட் சாப்பிட்டேன் நீங்களும் ரெண்டு பைட் சாப்பிட்டுங்க ஓகே நன்றி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்றேன் உங்களால் நான் என்னோடய ஹெல்த்துக்கு உங்களுக்கு வீடியோ சொல்கிறதுக்கு பதிலாக நான் இன்றைக்கி காய்களை எடுத்துகிட்ருக்கிறேன் உங்களுக்கு முதல் நன்றி சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தலைனா இந்த காய் நிறைய நான் சாப்பிட முடியாது அதனால் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் இது வரலைக்கு ஏபிகே விளாக்ஸில் பார்த்தீங்கன்னா 167,000 ரீச் ஆகிட்டு இருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர்கள் ஒரு ஒரு 50,000க்குனாச்சும் இது ரீச் ஆகி அவங்களோட உடல்லாம் வந்து நல்லா இருக்கணுன்ற ஒரே ஒரு தாட்டில் இதை பண்ணிட்டுருக்கிறேன் நன்றி நாள் ஒரு மூலிகையில் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்